ஃபஸ்ட்டு போலில் செகண்ட் மேட்ச் இது. ஸ்டான்லி பிரதர்ஸ் அவங்களுக்கும் ட்ரிபிள் சி பூதலூர் அவங்களுக்கும், இங்கே ஸ்டான்லி பிரதர்ஸ் பேட்டிங், ட்ரிபிள் சி பூதலூர் வந்து போலிங். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த மேட்ச்க்கு 6 ஓவர், 4 பவுலர் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டான்சிங் ரோஸ் அனாஸ், ஓப்பனிங் பவுலர் மணிகண்டன். ஃபஸ்ட் பாலிங்க அரௌண்ட் விக்கெட்லேருந்து வெல் பிளே. இப்போ தான் ஃப்ரைடே நம்பர்ஸ் முடிச்சு அவசர அவசரமாக வந்தோம். நம்ம போன மேட்ச் எடுக்கல, அதாவது செகண்ட் போலில் ஃபஸ்ட் மேட்ச் எடுக்கல. அந்த மேட்ச் வந்துட்டு பிஆர்சி அஜிமா அந்த சேனலில் போடுவாங்க, பார்க்கணும் விருப்பப்படுறவங்க பார்த்துக்கோங்க கண்டிப்பாக. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்ம பிரசாந்த் ஆன் ஸ்ட்ரைக். ஃபஸ்ட் பால் லெக் பை டாட் பால். சாரி, நான் எல்லாமே தப்பு தப்பாக சொல்லிட்டேன். இது வந்து 5 ஓவர் மேட்ச் தான், 1 ஓவர் தான் பவர்ஃபுல்லே. நான் வர்றதுக்குள்ள 1 ஓவர் முடிஞ்சிச்சா. இப்போ தான் அந்த பையன் சொன்னார் பக்கத்தில் நிற்கிற அவரை இன்னொரு யூடியூபர் பிஆர்சி அஜிமா. இது வந்து செகண்ட் ஓவர், செகண்ட் ஓவரில் செகண்ட் பால் போன பால் ஒரு வைடு. 1 ஓவர் நான் எடுக்கவே இல்லை. பிளேயர் கையில் போயிருக்கு. சிங்கிள் அகெயின் தேர்ட் ஒன். நல்ல ஒரு அவுட் சிங் வேரியேஷன், குத்தி பால் வெளியே திருப்பியிருக்காரு, டாட் பால். ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு, ஸ்கோர் 16, 1 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டான்லி பிரதர்ஸ். இது வந்து செகண்ட் ஓவர், வெல் பிளேட், சிங்கிள் அகெயின். ஃபோர்த் பால் நல்ல ஷாட், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிக்கப்பட்ட 6. குட் ஷாட் ஃப்ரம் பிரசாந்த். நம்ம சில பேருக்கு கொஞ்சம் பேர்லாம் வச்சுருக்கோம், பிரதீப்புக்கு ஹிட்மேனு, அதே மாதிரி நம்ம அனாஸுக்கு டான்சிங் ரோஸு, அதான் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டு. அந்த மாதிரி அமானனுக்கு ஒரு பேர் வைக்கணும், நீங்களே சஜஷன் பண்ணுங்கள் என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆப்டாக இருக்கணும், நம்ம உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேருந்தே அந்த நேம் சூஸ் பண்ணிக்கலாம். 2 ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 26, 1 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டான்லி பிரதர்ஸ். தேர்ட் ஓவர் போகிறதுக்கு பிரவீன் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் பேட்டில் படல சுத்தமாக, டாட் பால். செகண்ட் ஒன், ஒரு பால் பேட்டில் அவுட்லாம், அடுத்த பால் டீசெண்டாக எந்த மாற்றிடுறாருங்க அனாஸ். தேர்ட் ஒன், டாட் பால் அகெயின். மொதல் 3 பாலில் 2 பால் டாட் பால் போட்டிருக்காரு. ஃபோர்த் ஒன் ஷாட், பெரிய ஷாட், யப்பா செம்ம கணக்கு பேட்டில் எங்கேயோ போயிடுச்சு பால். லாஸ்ட் 2 மோர், பிக் பண்ண பால் போடல பவுலர், கேப்லாம் போயிருக்கு, சான்ஸ் ஃபார் சிங்கிள். லாஸ்ட் ஒன் என்னன்னு தெரியல, நீங்கள் பேட்டில் அவுட்ல, ஆனால் சுத்தமாக இருந்தாலும் இன்னும் 2 ஓவர் வெளியே இருக்குது, பார்க்கலாம். 3 ஓவர் முடிச்சு, ஸ்கோர் 35, 1 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டான்லி பிரதர்ஸ். ஸோ ஒரு ஓவருக்கு 11-12 மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, குட் ஸ்டார்ட்னு சொல்லலாம். செகண்ட் ஓவர் போட்ட மணி அவருக்கு இங்கே 2 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஓவர் போல தான் 2 ஓவர் கொடுக்க முடியும். ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த், ஒரு குயிக்கர் ஃபுல் டாஸ், ஸோ டைமிங் இல்லை, சிங்கிள். செகண்ட் ஒன் கையிலே போயிருக்கு. ஸோ என்னென்னவோ ட்ரை பண்ணார் அனாஸ், இருந்தாலும் அவருக்கு இன்றைக்கி டே கை கொடுக்கல, கையிலே போயிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் கிருஷ்ணா உள்ள 2 டவுனில். டாட் ஒன், ஒரு குயிக்கர் டெலிவரி, கரெக்டான இடத்துல போட்டார், சுத்தமாக டைமிங் இல்லை, டாட் பால். ஸோ நான் தொழுக போகிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க அடுத்த மேட்ச் செம்மையாக இருக்கும், ரெண்டு டீம் நல்ல வெயிட்டான டீம்னு, அதுக்கேற்ற மாதிரி தான் மேட்ச் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அடிச்சுட்டாருங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு, சரியான ஃபீல்டிங் அங்கே. 4 கொடுத்துருக்காரு அந்த இன்னொரு ஃபீல்டர், நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப், இங்கே உண்மையிலே நல்ல எஃபர்ட் போட்டார் அந்த ஃபீல்டர். இந்த ஸ்க்ரீன் ஒழுங்காக தெரியாதனால இருட்டாக இருக்கலாம், சரியாகவே ஜூம் பண்ண முடியல, என்னால் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. லாப்லி பால் கரெக்டாக நடந்த குத்தி பால் வெளியே திருப்பியிருக்கார், ஸ்லோயர் டெலிவரி, டாட் பால். இப்போ அவர் பண்ண எஃபர்ட்டு என் சேனலில் தெரியாமலே போகும், அதான் நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு லீடிங் ஏஜ், அதே பால் தான் போட்டார், இந்த தடவை பாலை மறித்து ஏறி அடிக்க பார்த்தாரு, ஒரு டாப் ஏஜ் ஆகிருக்கு பேட்டில். ஸோ ஒரு பவுண்ட்ரி அடித்து 2 பால் டாட் விட்டு 4-4 அடித்து வெளியே போகிறாரு.
4 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 39, 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டான்லி பிரதர்ஸ். இந்த ஒரு ஓவரில் மட்டும் 5 ரன் கொடுத்துருக்காரு, அதில் ஒரு பவுண்ட்ரி, எக்ஸலண்ட் ஓவர்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு லோகேஷ் வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த், அவர் ஓப்பனிங்லேருந்து அவர் ரெண்டு டீசெண்ட் ஆடிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே ஒரு வைடிங்க, பால் ரீபால், ஒரு ஸ்லோ வேரியேஷன், கேப்பில் போயிருக்கு பாலிங்க, ஒரு கம்ஃபர்டபுள் டூ அலவுடுங்க. எங்கேயாவது டார்க்கான இடத்துல அல்லது வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே அப்படிலாம் இப்போ நமாஸ் பண்ணும்போது பள்ளிக்கு போகும்போது கூட நல்லா தான் ப்ரைட்டாக தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி கிரவுண்டுக்குள்ளே ஃபீல்டுக்குள்ளே வந்ததுன்னு இப்படி இருட்டாகிடுது ஸ்க்ரீன், ஏன்னு தெரில. ஆனால் ப்ரைட்னஸ்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது, பட்டில் பட்டிருக்கு சிங்கிளங்க. போனவாள் ஒரு வைடு, லாஸ்ட் 3 பால்ஸ் மோர், லெக் சைடில் செம்ம விண்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் இருக்கலாம். சரியாக டைம் பண்ணல, ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் இது, கரெக்டாக அடிச்சிருந்தாருன்னா காற்றுக்கே போயிருக்கும் வெளியே. நியூ பேட்ஸ்மேன் தமிழ் உள்ள, லாஸ்ட் 2 பால்ஸ் மோர், பேட்டில் ஆடி இருக்கார் ரீசெண்டாக. ஸோ பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். செம்ம மேக மூட்டமாக இருக்கீங்க, போன ரெண்டு பாலும் பேக் டு பேக் போயிடுங்க. ஸோ லாஸ்ட் 1 பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், அகெயின் ஒய்டிங், கீப்பர் மிஸ் பண்ணி பிச்சுட்டு போயிட்டுருக்கு, பவுண்ட்ரி. ஸோ ஒய்டு ப்ளஸ் ஃபோரு, 5 ரன் மட்டும் ஃப்ரீயாக வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 2 ஒய்டு, ஸோ ஒரு பால் கூட போடாமல், லாஸ்ட் பால் போடாமல் 7 ரன் வந்திருக்கு. இந்த ஓவரில் பவுண்ட்ரி சரியமாக வரலன்னா கூட எக்ஸ்ட்ராஸ்லேயே 10 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் யாக்கர் லென்த்துக்கு வந்தார், ட்ரான்ஸ்ஃபார் 2, வேகமாக ஓடுறாங்க, கீப்பர் ரெண்டு அடிச்சு அவுட் நினைக்க, அங்கே ஒரு மிஸ் ஃபீல், 2. 5 ஓவருக்கு 57 ரன் டார்கெட்டாக செட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டான்லி பிரதர்ஸ். CCC பூதலூர் லாஸ்ட் ஒரு ஓவரில் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் 10 ரன் கிட்டே கொடுத்தாங்க, அது இல்லைன்னா இப்போ ஒரு 45-46 அந்த மாதிரி இருந்திருக்கும். அவங்களுக்குமே கொஞ்சம் சேஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும், அது டிஃபெண்டபுள் டார்கெட்டாகவும் இருந்திருக்கும், சேம் டைம் திருப்பி ஆடக்கூடிய டார்கெட்டாகவும் இருந்திருக்கும். இப்போது 10 ரன் எக்ஸ்ட்ராவாகவே வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ கம்ஃபர்டபுளாக பால் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். 5 ஓவருக்கு 57ன்றப்போ CCC பூதலூர் நல்ல டீம், நல்ல பேட்டிங் லைனப், நல்ல பவுலிங் லைனப்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக திருப்பி அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த டீம் பற்றி நமக்கு தெரில, பட் இந்த டீமில் பவுலிங்க்கு வீரா இருக்கார் நமக்கு தெரிஞ்சவர். ஸோ அவர் நல்ல பவுலிங் லைனப், நல்ல பவுலிங் லைனப் இருக்குது இந்த டீமில். ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக மேட்ச் ஃபைட்டிங்காக போகணும்னு நினைக்கிறேன். தம்பி ரெடியா பார்த்தே, CCC பூதலூர் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லோகேஷ் ஆன் ஸ்ட்ரைக், ஸ்டான்லி பிரதர்ஸ்க்காக ஓப்பனிங் பவுலர் பிரேம் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பாலிங்க அரவுண்ட் விக்கெட்லேருந்து நல்ல பால், பாலை குத்தி வெளியே திருப்பியிருக்காரு, டாட் பால், காலைல செம்ம வெயில், அதுக்கப்புறம் சுத்தமாக வெயிலே இல்லை, இப்போ மழை. ஆனால் மழை அதிகமாக பெஞ்சிச்சுன்னா மேட்ச் ஸ்டாப் பண்ணிட்டு கண்டிப்பாக ரீமேட்ச் தான். செகண்ட் பாலிங்க எஸ் பண்ணி அடித்தாரு, ஆனாலும் ஹைட்டாக போயிருக்கு, நல்ல டேக்கன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பரத் இப்போது ஸ்ட்ரைக்கில், போனவள் ஒரு ஒய்டு, தேர்ட் பால் ரீபாலிங்க, நல்ல பால், கொஞ்சம் பவுன்ஸ் இருந்துச்சு பால்ல, டாட் பால். ஸோ இப்போ 30-45 மாதிரி இருந்தால் கொஞ்சம் டீசெண்டாக கீழே ஆடுவாங்க, பெரிய ஸ்கோர்ன்றனால எல்லா பாலும் பெரிய ஷட்டுக்கு போக ட்ரை பண்ணுறாங்க, பவர் பிளேயும் கூட. 4th 1, நல்ல பால், நல்ல இடத்துல போடுறாரு, குட் லென்த்தில், டாட் பால் அகெயின். லாஸ்ட் 2 ஒரே இடத்துல தான் போடுறாரு பால், ஆனால் வெளியே திருப்புறாரு, பேசும் இருக்கு பாலில். லாஸ்ட் 1 பாலில் பவுன்ஸ் இல்லை இந்த பாலில், எக்ஸலண்டாக போட்டு முடிச்சிட்டார் ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர். ஃபஸ்ட் மேட்ச் ஒன் சைடாக தான் போச்சு, செகண்ட் மேட்ச் நம்ம இல்லை, நம்ம போயிட்டோம். ஸோ 40 ரன் டார்கெட்டாக திருப்பி 3 ஓவரில் அடிச்சிட்டாங்களா, அது ஒன் சைடாக தான் போச்சான். அந்த மேட்ச் பார்க்க விருப்பப்படுறவங்க பிஆர்சி அஜிமா அந்த சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஒரு ஓவர் முடிஞ்சிச்சு, CCC பூதலூர் 2 ரன் இருக்காங்க, ஒரு விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு வீரா வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் பால், நல்ல பேஸ், நல்ல லைன் அண்ட் லென்த், 2. செகண்ட் ஒன் எப்பயுமே அந்த லைனை பிடிச்சே போடுவார் வீரா, ஸ்டம்ப் லைன்லேயோ லெக் லைன்லேயோ உடம்பு லைன்லேயோ வரவே மாட்டார். 2 பால் அடி விழுந்தால் மட்டும் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சிக்லைனில் வருவார், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். தேர்ட் ஒன் சைட்லேருந்தான் ரன்னப்பே எடுப்பார்,
ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு, கையிலே போயிருக்கு. நல்ல டேக்குனுங்க. நியூ பேட்ஸ்மேன் மணி உள்ள ஆடி இருக்காரு. சிங்கிள் ஃபோர்த் ஒன், சாரி ஃபிஃப்த் ஒன் பாட்டமில் பட்டிருக்கு. ஆறு, ஸோ முதல் ஆறு ரெண்டாவது ஓவரில் வந்திருக்கு. அருண் அவர் பேட்ல இருந்து முதல் பவுண்டரி. லவ்லி பால், கரெக்டான இடத்துல போட்டாரு. ஒரே ஒரு ஆறு மட்டும். ரெண்டு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 11, ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் சி பூதலூர் ஸ்டான்லி பிரதர்ஸ்க்காக தேர்ட் ஓவர் போட வந்திருக்காரு. கீர்த்தி ஸ்ட்ரைக்ல மணி. ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்ட் ஹேண்டர் அரௌண்ட் விக்கெட்ல இருந்து நல்ல பால், பியூர் பவுலிங், கரெக்டாக போட்டார் இடத்துல. நேச்சுரல் டிவியேஷன் வெளியே. செகண்ட் ஒன் பால் குத்துனதுக்கப்புறம் நின்றுச்சு, அப்படி அள்ளி வெளியே போட்டார். அரக்குழி பந்துன்னு கூட சொல்லலாம். இந்த ஓவரில் ரெண்டாவது பந்திலே ஒரு பெரிய ஆறு வந்திருக்கு மணி பேட்டில் இருந்து. குட் ஷாட். ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆறு இந்த மாதிரி குயிக்காக பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்துருவாங்க. ஸோ இனிமேல் மேபி எந்த பாலையும் குத்தி போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் உள்ளே தான் போட நினைக்கிறேன். குத்தி போட்டிருக்காரு அகெயின், சரியாக டைம் பண்ணல. ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரி, நல்ல ட்ரை அங்கே. ஒரு மீண்டும் தவறான பந்துன்னு சொல்லலாம். லென்த் மாற்றலை, சேம் லென்த்லேயே போட்டிருக்காரு. இந்த பந்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பேஸ் ஜென்ரேட் பண்றது கஷ்டம். ரொம்ப பேஸ் ஜென்ரேட் பண்ண அடிச்சு போட்டாங்கன்னா அடிச்சதுக்கு அப்புறம் பால் நின்றும், மிதந்து தான் ஒரு பேட்ஸ்மேனுக்கு. ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பல்லார்னு அரைஞ்சிருக்காரு. ஐயோ லவ்லி ஃபீல்டிங் அங்க டூயிங்க. இவர் இந்த ஒல்லியா இருக்க பேட் வச்சிருக்காரு. மேபி அந்த பெரிய பேட்லாம் வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அடிச்சதுக்கு வெளியே போயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் அடிச்சாரு. க்ளோசிங்க அந்த லென்த்தை பிக் பண்ணுற கஷ்டப்படுறாரு. பவுலர்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேலே போட்டிருக்காரு, கையிலே போயிருக்கு. அமுகிட்டாரு கையோட கையாக வச்சு. இதுவுமே ஒரு தவறான பந்தா, ஃபுல் டாஸ். அவர் இதை எதிர்பார்க்கல. கீப்பரை க்ளோஸ் வச்சு பேட்ஸ்மேனை டைவர்ட் பண்ணி இங்கே அவர் விக்கெட் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் ஒன் அந்த பால் குத்தி வெளியே திருப்பியிருக்காரு. ஸ்டார்ட் பால், இதோட இந்த ஓவர் முடியுது. மூணு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 23, மூணு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் சி பூதலூர். ஃபோர்த் ஓவர் போடுறதுக்கு ஹரி வந்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் அருண் ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் ஒன் சரியாக டைமிங் பண்ணல, கையிலே போயிருக்கு. டேக்கன் நியூ பேட்ஸ்மேன் தீனா உள்ள. ஸ்டார்ட் பால், போன பால் ஒரு சிங்கிள். சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேன் தான் இருக்கார் ஸ்ட்ரைக்கில். ஃபோர்த் ஒன் ஓ லவ்லி ஸ்லோயர். தெளிவான அந்த இடத்துல போடுறது தான் முக்கியமே. ஸ்லோயர் போடுறப்போ கரெக்டாக க்ரீஸ் லைனில் போட்டார். லாஸ்ட் டூ ஃபுல் பேஸ் டாட் பால், போன பால் ஒரு வைடு. லாஸ்ட் ஒன் ரீபாலிங்க, பகால குத்தி வெளியே திருப்பியிருக்கார் வித் பவுன்ஸ் டாட் பால். நாலு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 27, லாஸ்ட் ஒரு ஓவர் இருக்கு. ஆல்மோஸ்ட் 30 ரன்னிக்கு ஆடணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு பரத் ஃபஸ்ட் பாலிங்க. லவ்லி பால், ஏற்கனவே சொன்னதான் இந்த பாலில் நிறைய வேரியேஷன்ஸ் போடுவாங்க. கரெக்டாக தூக்கி க்ரீஸ் லைனில் போட்டு பாலை வெளியே திருப்பியிருக்காரு. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிப்பார் அந்த பாலுக்கு. செகண்ட் ஒன் அகெயின் பாலை வெளியே திருப்பியிருக்காரு. லெக் ஸ்பின் வேரியேஷன், டாட் பால் அகெயின். அக்ராஸில் பேட் விட்டால் கூட பால் மாட்ட மாட்டேன்னு இப்படி போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஸ்லோ பாலுக்கு மைண்ட் செட் பண்ணி என்னன்னா டக்குனு பால் ஃபாஸ்ட்டாக அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடிச்சிட்டாங்க. கேப்பில் போயிருக்கு. குட் ஸ்டாப், சிங்கிள். ஃபோர்த் ஒன் இது ஒரு ஆஃப் ஸ்பின் வேரியேஷன், டாட் பால். லெஃப்ட் ஹேண்டருக்கு இதுவும் பால் குத்தி வெளியே தான். லாஸ்ட் டூ லவ்லி பால், அகெயின் டாட் பால். முதல் அஞ்சு பாலில் நாலு பால் டாட் பால் தான் போட்டிருக்காரு. லாஸ்ட் ஒன் பால் ஆஃப் த மேட்ச், அதுவும் டாட் பால். ஸோ மேட்ச் வான் பை ஸ்டான்லி பிரதர்ஸ். பிரசாந்த்க்கு வந்து தஞ்சாவூர் தான் ஊர்.
அவங்க ஹோம் டீம் கொடுத்துருக்குறாங்க. இதன் மூலமாக இந்த போலில் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் போகிறாங்க. அவங்க செகண்ட் ரவுண்டை வின் பண்ணால் கடைசி ரவுண்டில் என்ட்ரி ஆவாங்க. ஸோ ட்ரிபிள் சி புதலூருக்கு நம்மளோட ஹார்ட்லி தெரிவிச்சுக்கலாம். ரெண்டு டீமுக்கும் உள்ளூர் கிரிக்கெட் சார்பாக வாழ்த்துக்கள். போகலாம். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.